வெளிச்சத்திலே வெளிச்சம் என்கிற இந்த ஒரு தலைப்பின் கீழே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயங்காலம் இந்த நேரத்திற்கு நாம் பார்த்திருக்கிறோம். இதோ இந்த நாளிலே கூட இந்த ஆரம்பத்து துவக்கத்துக்காக சகோதரர் அகஸ்டின் அவர்கள் நமக்கு இந்த வேத பாட சத்தியங்களை நடத்தி கொடுப்பார். 1987 தான் முதல் முறையா ஹமாஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹமாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வாயில் நுழையிறது ரொம்ப கஷ்டம், நான் கடுமையா படிக்கிறேன், உங்களால புரிஞ்சா புரிஞ்சுங்க. ஹமாஸ் அப்படின்றது அவங்களுடைய எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஹாராக்கல் ஹல் முகவாம் ஹல் இஸ்லாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது புரிஞ்சுதா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, அந்த மாதிரிதான் அதை சொல்லுவாங்க. இது பாலஸ்தீனர்களுடைய அந்த ஹமாஸ் இயக்கம் எப்ப துவங்குச்சு? ஹமாஸ் இயக்கம் அப்படின்னா 1987 ஹமாஸ் இயக்கம் துவங்குச்சு. இந்த ஹமாஸ் இயக்கத்தோட தலைவர் யாரு அப்படின்னா, அந்த டைம்ல அப்படி பாத்தீங்கன்னா, ஷேக் அகமது இஸ்லாமிக் யாசிம் அப்படின்றவர். இந்த ஷேக் அகமது இஸ்லாமிக் யாசிக் அப்படின்னு சொல்ல இந்த ஹமாஸ் தலைவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பாயிண்ட் 1987 அதை ஸ்டார்ட் பண்ணி உலகத்துல இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்கக்கூடாது, மொத்த இஸ்ரேலை நான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மோட்டிவேஷனை, இஸ்ரேல்னு ஒருத்தவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உலக தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாருன்னா அணுகிறார். ஆனா இவங்க தீவிரவாதம் அட்டாக் பண்றதுனால யாரும் என்ன பண்ணல, நேரடியா தகவல் என்ன பண்ணல, நேரடியா சப்போர்ட் பண்ணல. இவங்களால அமாஸுக்கு நேரடியா பண்ணாம மறைமுகமா பண்ணாங்க. நேரடியா இவங்களால ஏன் அமாஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்னா, PLO பாலஸ்டின் லிபரர் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு PLO-வை ஸ்டார்ட் பண்ணாரு யாஷர் அராஃபத் அப்படின்றவர். இந்த யாஷர் அராஃபத் என்ன பண்ணாருன்னா, இந்த ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதை உலகளாவிய லெவல்ல பிரபலப்படுத்தி அதை ஒரு தனி ஒரு அமைப்பா ஐநா சபை அங்கீகரிச்சிருச்சு. அதனால ஹமாஸ்க்கு இங்க வேலை எல்லாம் போயிடுச்சு. அப்போ PLO அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எடுக்கிற முடிவு தான் என்ன வேணா ஒரு பெரிய முடிவா உலக தலைவர்களால் பார்க்கப்பட்டது. இந்த PLO தலைவர் எங்க இருந்தாருன்னா, இந்த ஜோர்டன் சப்போர்ட்ல தான் இருந்தார். ஆனா இந்த யாசர் அராஃபத் கிட்ட இந்த ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த தேசம் முழுவதும் பாலஸ்தீனா தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, ஆனா இஸ்ரேல் நாடு இந்த தேசத்துல ஆட்சி புரியுறது எங்களுக்கு என்ன இல்லை, எந்த ஆட்சேபனையும் கிடையாது, மோஸ்ட் வெல்கம், யூதர்கள் தாராளமா குடியேறலாம். எப்படி இந்த அரப் நாடு அரேபியர்களுக்கு சொந்தமா இருக்கோ, அதே மாதிரி யூதர்களும் இதுல என்ன பண்ணலாம், வசிக்கிறதுக்கு தகுதியானவங்க தான், அவங்க வரலாற்றின்படியே யூதர்களுக்கு இது சொந்தமான இடம் தான் சொல்லி யாசர் அராஃபத் PLO ஆர்கனைசேஷன்ல லெட்டர் கொடுத்துட்டார். இதெல்லாம் ஹிஸ்டரி, பின்னாடி பார்க்க போறோம், உங்களுக்கு தேவையானது இப்போதைக்கு ஓரளவு சொல்ற புரிஞ்சு. அப்போ யாசர் அராஃபத் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரேல் நாட்டை அங்கீகரிச்சிட்டார். அவர் அங்கீகரிச்ச ஒரே காரணத்தினால எந்த ஒரு அரேபியன்ஸும் நேரடியா அமாஸ் ஹீரோ இந்த அமாஸ் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா இவரை வந்து அமெரிக்கா அங்கீகரிக்குது, PLO-வை ஐநா சபை அங்கீகரிக்குது, ஒரு G7 மாநாடு, உச்சி மாநாடுன்னு எந்த மாநாட்டுக்கு போனாலும் PLO வந்து ஒரு லீகல்லி அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இஸ்ரேல் நாட்டை அங்கீகரிச்சிட்டார். ஆனா அவர் ஒன்னு சொன்னார், அங்கீகரிச்சு இஸ்ரேல் நாடு பாலஸ்தீனர்களுக்கும் சொந்தம். ஆரம்பத்துல பிரிட்டிஷ் சொல்லிட்டு போனார் இல்லையா, இஸ்ரேல் ஆட்சி பண்ணுங்க, ஆனா இஸ்ரேல் நாட்டு முழுவதும் யார் இருக்கணும், இப்போ பாலஸ்தீனர்களும் வந்து போனோம், பாலஸ்தீனர் உங்க ஆளுக கையில பாலஸ்தீனர்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். இது யாருக்கு இப்ப பிடிக்காது, யூதர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா யூதர்களோட எண்ணம் என்ன, துரத்தி உண்ண எல்லாரையும் வெளில, அது அவங்களுடைய பிளான், வேற வழி இல்லை, அதை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இப்போ யூதர்கள் அதை என்ன பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணல. அதே மாதிரி இந்த அமாஸ் தீவிரவாதிகளும் அக்செப்ட் பண்ணல. ஏன் அக்செப்ட் பண்ணலன்னா, இவங்களுக்கும் யூதயா முற்று முழுவதும் தேவை, இவங்களுக்கும் தேவை. அதனால PLO-வோட பேச்சு தான் உலகம் முழுவதும் இந்த பாலஸ்தீன மீட்பு குழுவா இருந்ததை தவிர ஹமாஸ் கிடையாது. இது நிமித்தமாவே ஹமாஸுக்கும் PLO-க்கும் என்ன வரும், அடிக்கடி வார் வரும். ஹமாஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு, PLO-னு இருக்கு. PLO அந்த யாசர் அராஃபத் என்ன பண்ணாருன்னா, ஃபட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை துவங்கினார். அந்த கட்சியை துவங்கி தான் என்ன பண்ணாருன்னா, இந்த ஜோர்டான்ல எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார். நிறைய இடங்களில் அவர் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஃபட்டான ஒரு கட்சி, இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக வச்சுங்க. ஸோ அப்போ இஸ்ரேல் நாடு இதுக்கப்புறம் போடுற மாஸ்டர் பிளான் தான் என்ன அப்படின்னா, அமெரிக்க துணையோட ரகசிய மாஸ்டர் பிளான், இந்த எந்த நாட்டுக்குள்ளேயும் இப்போ இஸ்ரேல் நாடு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க உளவுத்துறை மூலமா உள்ளே புகுந்து இவங்க எல்லாருக்குள்ளேயும், ஏன்னா டைம் ஆனதுன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ லேட்டஸ்ட் பிளானுக்கு வரேன். கரண்ட் மேட்ரு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்.
இப்ப கரண்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஹல் அக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மசூதி இருக்குது, நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு இல்லையா, அந்த கோல்டன் மசூதின்னு ஒண்ணு. அது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இந்த வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கரெக்டா இங்கதான் இருக்குது. இது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு இது ரொம்ப உலகத்திலேயே இப்ப ரொம்ப பிரச்சனை வாய்ந்த இடம் இதுதான். என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த இடம் இருக்கிற இந்த லேண்டு வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமானது. இப்போ இன்னைக்கு தேதியில இந்த இடம், அந்த மசூதி இருக்கிற லேண்டு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஹல் ஹக்ஸான்ற மசூதி இப்ப இருக்கு இல்லையா, அதனுடைய லேண்டு இஸ்ரேலுக்கு சொந்தமானது. ஆனா அந்த மசூதி இஸ்ரேலுக்கு சொந்தமானது இல்லை. மசூதி யாருக்கு சொந்தம், இந்த ஜோர்டன் நாட்டுக்கு சொந்தம், ஆனா லேண்டு இஸ்ரேலுக்கு சொந்தம். அதனால என்ன இவங்களுக்குள்ள உடன்படிக்கை போட்டு கொடுத்தாங்க ஆதி காலத்துல அப்படின்னா, சிம்பிளா உடன்படிக்கை போட்டாங்க, இந்த மசூதிக்குள்ள வரைக்கும் இது என்ன பண்ணனா வர்ஷிப் பண்ணிக்கலாம், யார் அந்த முஸ்லிம்ஸ்க்கு வர்ஷிப் பண்ணலாம், மாஸ்க் நடத்திக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா மசூதியை விட்டு வெளில வரக்கூடாது, உங்க மசூதியை விட்டு வெளியில கூடவே கூடாது. ஒருவேளை மசூதியை விட்டு வெளியில கூடனாங்கன்னா அது இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடம். ஆனா இஸ்ரேலுக்கே இஸ்ரேல் எங்க போக முடியாதுன்னா, மசூதி உள்ள என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. இதுதான் இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை. இப்போ இதுதான், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப இவங்க பாம்பு போட்டாங்க இல்லையா இந்த ஹமாஸ் தீவிரவாதிங்க, ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இவங்க எல்லாம் அந்த இப்ப ரம்ஜான் ரமலான் தானே போச்சு, இந்த ரம்ஜான் நிகழ்ச்சிக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹல் அக்ஸான்ற மசூதியில 1.5 லட்சம் பேர் கூடினாங்க, சாரி 90,000 பேர், நியர்லி 1 லேக் மெம்பர் கூடினாங்க. அதுல கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல எங்க வந்துட்டாங்க, மசூதியை விட்டு வெளியில நிக்கிறாங்க. அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு சட்டம் இருக்கு, மசூதியை விட்டு வெளியில நிக்கிறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தா ஆக்ஷன் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் லா இருக்குது. மசூதி உள்ள இவங்க என்ன பண்ணாலும் இவங்க போய் கேட்க முடியாது. பாருங்க, மசூதி இருக்கிற இடம் இஸ்ரேலுக்கு சொந்தம், மசூதி இஸ்ரேலுக்கு சொந்தம் இல்ல, உள்ள போக முடியாது. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டா அங்க உள்ள இருக்குது, அதை தான் நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன இதனாலதான் இப்ப குழப்பம் வருது எல்லாருக்கும். ஒரு பாயிண்ட், அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரேலர்களுக்கு ஜெருசலேம் டேன்னு ஒரு டே இருக்குது, எருசலேம் நாள் அப்படின்னு ஜெருசலேம் டேவை கொண்டாடுறாங்க யூதர்கள். யூதர்கள் எருசலேம் நாள் கொண்டாடுவாங்க. எப்படி கொண்டாடுவாங்க, அவங்க எருசலேமை சுத்தி பாட்டு பாடி நடனம் ஆடி அந்த எருசலேம் டேவை என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி எருசலேம் டேவை கொண்டாடுறதுக்கு பாட்டு பாடி நடனமாயி வந்துட்டு இருக்கிற பொழுது, இவங்க உள்ள இருந்துதான் அவங்க வர்ஷிப் பண்ணிருக்கணும் அந்த மசூதி உள்ள. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 30,000 பேருக்கிட்ட வெளியில நின்றுட்டாங்க, புரியுதா. வெளியில நின்னவொடனே இவங்க இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரங்க கொண்டாடக்கூடிய எருசலேம் வந்து இவங்களை கல்லெறிஞ்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி சண்டை வந்துச்சு. இஸ்ரேல் நாட்டு போலீஸ்காரன் உள்ள வந்தான், துப்பாக்கி எடுத்தான், ரப்பர் குண்டு போட்டான், எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டான். நல்லா புரிஞ்சு, யாரும் சாகல, சும்மா ஃபயரிங் பண்ண, அவங்கள களைஞ்சு போறதுக்காக ஃபயரிங் பண்ண உடனே அதுல சிலருக்கு பெருங்காயம், ஒரு 4-5 பேருக்கு சில ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல போயிட்டாங்க. இதுதான் நடந்த உடனே அடுத்த நாள் ஹமாஸ் தீவிரவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, 1,500 ராக்கெட் அனுப்பிச்சாங்க இஸ்ரேல் நாட்டுக்குள்ள. எங்க கரெக்டா, இஸ்ரேல் நாட்டை நோக்கி. எங்க, எந்த இடம்னா அஸ்கலோன், டெல்லவி, பேர்சேபா அப்படின்னு சொல்லக்கூட இந்த 3 இடத்தை நோக்கி தான் ராக்கெட் பறந்து வருது. நாம கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ப்ராபஸின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன். எடுக்கும்போது அப்பவே சொன்னோம் இஸ்ரேலுடைய அந்த என்னது அந்த செக்யூரிட்டி ஆர்கனைசேஷனை பத்தி. அதுல அயன் டூம்னு ஒண்ணு இருக்குது, அது வந்து இஸ்ரேல் நாட்டை காப்பாத்தும். அது எப்படின்னா, அங்க ராக்கெட் டேக் அப் ஆகும்போது இங்க இருந்தே போய் அடிக்கும் அப்படின்னு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொன்னோம். அப்ப யாரும் நம்பி, மேக்சிமம் யாரும் நம்பி இருக்க மாட்டீங்க. இப்பதான் முதல் முறையா அவங்க அயன் டூமே வெளியில காமிச்சிருக்கிறாங்க, யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அப்பவே நம்ம சொன்னோம் இல்லைங்களா. சோ அப்ப என்ன நடந்ததுன்னா, அதே மாதிரி அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணி ஜெயிச்சாங்க, இஸ்ரேல் தடுத்தாங்க. இப்போ நடந்திருக்கிற இந்த வார் பாத்தீங்கன்னா, மொத்தம் 11 நாள் நடந்தது இல்லையா. அதுல ஹமாஸ் தீவிரவாதம் என்ன என்னன்னா, அஸ்கலோன், டெல்லவி, பேர்சேபா ஏன் அடிச்சாங்கன்னா, அங்கதான் இஸ்ரேலுடைய மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இடம். இது உள்ள பூந்து என்ன பண்ணாங்கன்னா, அடிச்சிட்டாங்க, உள்ள பூந்து அடிக்கணும்னு பாம்பு போட்டாங்க. உள்ள வந்து சில பாம்ப்ஸ் வந்து, பலது வரல. அப்புறம் பாருங்க, இப்ப யூதன் இஸ்ரேலர்கள் என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா, பெஞ்சமின், இவர் அவர் பேர் என்ன, நம்ம நத்தன்யாகு, என்ன பென்யமின் நத்தன்யாகு என்ன பிளான் போட்டாருன்னா, திருப்பி அவங்கள தாக்கணும்னு பிளான் போட்டார். ஏன் பிளான் போட்டாருன்னா, இப்போ அவங்க இவங்களை வந்து அடிச்சாங்க, இவங்க என்ன பண்ணி ஆகணும், இப்போ பதிலுக்கு பதில், சரி இஸ்ரேலோட நோக்கம் அதுதான், மன்னிச்சே விட மாட்டாங்க,
பதிலுக்கு பதில் அடிச்சாதான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி அடிச்சாதான் சுத்தி இருக்கிறோம் பயப்படுவோம். அப்ப அடிக்கணும்னு பிளான் போட்ட உடனே இவங்க தொடர்ந்து ராக்கெட் பண்ணாங்க. இந்த அமாஸ் கிட்ட இருக்கிற என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, இவங்க பெரிய தீவிரவாதி இயக்கம், இவன் யாருக்கு நடுவுல ஒழிஞ்சிட்டு இருக்கான்னா, உலகம் அந்த அந்த மக்களுக்கு நடுவுல தான் அவன் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப இவனை தனியா தேடி கண்டுபிடிச்சு அடிக்க முடியாது. இவனை அடிச்சா கூட யாரும் சாவாங்க, மக்களும் சாவாங்க. அதுதான் இவங்க பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை. யாரு? அமாஸ் தீவிரவாதி. அதனாலதான் அமாஸ் அடிச்சா கூட சேர்ந்து மக்களும் சாவதுக்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது, இஸ்ரேல் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவங்களை அடிக்கும் போது அமாஸ் தீவிரவாதி அந்த 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 அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது, பெரிய பில்டிங், ஒரு 12 மாடி அடுக்கு கொண்ட ஒரு பெரிய பில்டிங், அந்த ஹெட் குவார்டர்ஸ் அட்டாக் பண்ணான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அட்டாக் பண்றதுக்கு தடையா இருந்தது என்னன்னா, அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள இவங்க இருக்கிற தளத்துல இருந்து மீதி இருக்கிற எல்லா தளத்துலயும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளோரையும் வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா, அல் ஜசீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனம், அந்த மாதிரி நிறைய ஒரு உலகத்துல இருக்கிற எல்லா பத்திரிகை நிறுவனமும் அங்க என்ன பண்ணிருக்காங்க, வாடகைக்கு இருக்கிறாங்க. இப்போ ஒரு வார்னு வந்துச்சுன்னா, வார் முறைமைப்படி என்ன பண்ணக்கூடாதுன்னா, பத்திரிகை ஊடகம், தொலைக்காட்சி ஊடகம் இருக்கு இல்லையா, அந்த ஊடகம் இருக்கிற கட்டடத்தை நீங்க அட்டாக் பண்ணக்கூடாது. என்ன பண்ண, ஊடகம் இருக்கிற கட்டடத்தை அட்டாக் பண்ணக்கூடாது, அது வார் மரபு. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் வார் மரபு. அப்படி அட்டாக் பண்ணா யார் மேல பழி விடும், அட்டாக் பண்ணவங்க மேலதான் பழி விடும். இப்ப இஸ்ரேல் மக்கள் அந்த தீவிரவாதி அடிக்கணும், இப்ப தீவிரவாதிக்குள்ள எங்கதான் இருக்கிறான், அவங்க குவார்டர்ஸ் எங்கதான் இருக்குது, அந்த வா அந்த அந்த ஒரு பில்டிங்ல இருக்கிறாங்க. அதுக்கு அதுல யார் தான் இப்ப இருக்கிறா, பத்திரிகாரன் தான் இருக்கிறான். இப்ப அவனை அடிக்கும் போது யாரும் சாகும், யாருக்கும் அஃபெக்ட் ஆகும், பத்திரிகாரனு கரெக்டா அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆச்சுன்னா அது இன்டர்நேஷனல் இஷ்யூவா மாறும். இதனால இஸ்ரேல் நட்டனியா என்ன பிளான் பண்ணாருன்னா, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, அவங்க டீம் விட்டு அந்த பத்திரிகை நண்ப எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார், 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரும், ஜஸ்ட் 1 ஹவர் டைம். 1 ஹவர்ல உங்களுக்கு என்னெல்லாம் பொருள் எடுக்கணும்னு எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அந்த இடத்த காலி பண்ணிக்கங்க. இதுக்கு மேலே எங்க மேலே எங்களால் பொறுக்க முடியாது, இடத்த காலி பண்ணிக்கங்க. 1 ஹவர் தான் டைம். கரெக்டாக 1 ஹவர் முடிஞ்சோடனே என்ன பண்ணாருன்னா, அந்த மொத்த பில்டிங் அடிச்சு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு பெரிய டனல் கட்டி வச்சிருந்தாங்க, என்னன்னா சுரங்கப்பாதை அமைச்சு, சுரங்கப்பாதை வழியே இஸ்ரேலுக்குள்ள வந்து திருப்பி போற மாதிரி ஒரு சுரங்கம் பாதிருந்து, அது எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களோட முக்கிய தலைவர்கள் 5 பேரை கொண்டுட்டாங்க. நிறைய அமாஸ் டெரரிஸ்ட ஸ்கெட்ச் போட்டு அட்டாக் பண்ணாங்க, மேலே வான்வழி ஏர்வே அட்டாக்ஷன் பண்ணும்போது அதில் நிறைய சிவிலியன்ஸ், அதாவது சாதாரண மக்கள் தாக்கப்பட்டு செத்து போயிட்டாங்க. அதுவும் நடந்தது. ஆனா ஏன் செத்து போனாங்க சாதாரண மக்கள் என்ன காரணம்னா, ஒவ்வொரு சாதாரண மக்கள் வீட்டுக்குள்ள தான் யார் போய் பொழிஞ்சிட்டு இருக்கிறா, அமாஸ் தீவிரவாதி வந்து. இப்ப தீவிரவாதி அட்டாக் பண்ணா யாரும் சாக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ள வந்துட்டாங்க இவங்களா. இதுதான் இன்னைக்கு கரண்ட் இஷ்யூல நடக்குது. இப்போ இந்த இஷ்யூஸ்னால என்ன ஆக போறதுன்னா, பெரிய இன்டர்நேஷனல் ஒரு இன்டர்நேஷனல் ஒரு அட்ராக்ஷன் வந்ததை தவிர, உலக யுத்தமா இது என்ன ஆகல, கன்வெர்ட் ஆகாது, வாய்ப்பு இல்லை. ஏன் கன்வெர்ட் ஆகாது அப்படின்னா, ஹமாஸ் அப்படின்ற தீவிரவாத இயக்கத்துக்கு எந்த நாடும் இப்ப என்ன பண்ண மாட்டாங்க, நேரடி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மறைமுக சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, யூதர்கள் ரொம்ப கிளவரா எல்லா முஸ்லீம் நாட்டையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு ரீதியா இல்லாம பிளவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. இது ஒண்ணு. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட், இது ஒரு பெரிய கான்ஃபிளிக்டா இனிமேல் மாறணும்னா என்ன நடந்து ஆகணும்னா, இந்த யூதன் என்ன கட்டணும்னா, இந்த இடத்துல தேவாலயத்தை என்ன பண்ணோம், கட்டணும். ஒருவேளை தேவாலயத்தை கட்டுறதுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த ஹல் அக்ஸான்னு சொல்லக்கூடிய அந்த பில்டிங்ல கைய வச்சா என்ன ஆயிடும், இப்போ பெரிய பிரச்சனை வெடிக்கும். ஏன் அப்படின்னா, அது யூதர்கள் அந்த முஸ்லீம்களுடைய புனித ஸ்தலம், 3வது புனித ஸ்தலம். அதுல கை வச்சா எல்லா முஸ்லீமும் ஒன்னாயிடுவாங்க. இப்ப எல்லா முஸ்லீம் நாடும் என்ன இல்ல, ஒன்னா இல்ல, ஷியான்னு ஒரு தனி குரூப் இருக்குது, ஷினின்னு ஒண்ணு இருக்குது, சூஃபி முஸ்லீம்ஸ்னு இருக்கிறாங்க, நிறைய முஸ்லீம் இயக்கம் இருக்கு, நாடுகளே இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதனால ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இப்ப ஒற்றுமை இல்லாம இருக்குது. ஆனா இந்த டூம்ல கைய வச்சுட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா, அவங்க அதெல்லாம் மறந்து என்ன ஆயிடுவாங்க, ஒன்னாயிடுவாங்க. அப்பதான் இஸ்ரேலுக்கு கிரேட் த்ரெட் இருக்குது. இதை இஸ்ரேல் எப்ப கையை வைப்பான் அப்படின்னா, இவங்களை எல்லாத்தையும் துரத்திட்டு இவன் ரெண்டாவது அவன் பிளானை நிறைவேற்றி தான் இதுல மேக்சிமம் கை வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இதுக்கு எதுக்காக இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா, மிக முக்கியமான மோட்டிவேஷன் எதுக்குன்னா, இப்ப நடந்த யுத்தம் நீங்க என்ன பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைனா, உலக யுத்தமா மாறப்போதோ, ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, அவர் வந்துதான் இந்த யுத்தத்தை நடத்திட்டு இருக்காரோ, நீங்க என்ன பண்ண வேண்டியது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது காலங்காலமா இஸ்ரேல்கள் மேல நடக்கிற யுத்தம் தான். ஏன்னா 1990ல சமாதான உடன்படிக்கைன்னு போட்டு
அப்பவே சமாதானம் பண்ணாங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா 2021 வரைக்கும் இவங்களுக்கு தொடர்ந்து என்னதான் இருக்குது, யுத்தங்கள் சண்டைகள் வந்துகிட்டேதான் இருந்திருக்குது. அதனால நீங்க ரொம்ப கிளியர் புரிஞ்சுக்கலாம், இப்ப நடந்த யுத்தம் இயேசு கிறிஸ்து வந்துட்டு பண்றாருன்னு சொல்றது தப்பு அப்படி ஒண்ணு கிடையாது. ஒருவேளை அவர் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டாரு அதனாலதான் இந்த யுத்தம் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னா அதுவும் நம்ம பெரிய லெவல்ல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலம் சமீபமா இருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிமேல் வரப்போறார், கட்டாயமா இனிமேல் என்ன பண்ணுவார், அவர் வருவார், அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு பாக்குறோம். இப்ப நடந்த இந்த யுத்தம் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா அவங்களுக்குள்ள வழக்கமா நடந்துக்கிற ஒரு யுத்தம் தான் தவிர அதை தாண்டி ஒரு பெருசா ஒரு மேட்டர் இல்ல. எவ்வளவு வந்திருக்கிறோம் ஓகேங்களா? சரி ஓகே, இப்போதைக்கு இதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் போக போக இதை என்ன பண்ணலாம்னா இன்னும் வருங்காலத்துல இதை குறித்து நிறைய பாயிண்ட் இருக்குது, நம்ம தியானிக்கலான்னு பாக்குறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.